ஹலோ மக்களே, பேசிக்கான 3D ட்ராயிங் எப்படி பண்ணுறது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக நான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஃபஸ்ட்டு ஏ இல்லைனா பி இல்லைனா சி, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ட்ராயிங் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏன்னு ட்ராயிங் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா லைட்டிங் பொசிஷனை பார்த்து எந்த பக்கம் அடிக்குதுன்னு பாருங்கள். உங்களோட லைட் எஃபெக்ட் எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து லைட்டாக ஏன்னு போடுங்க. ஓகேங்களா, லைட்டாக, அதாவது இந்த மாதிரி ஏன்னு போட்டுக்கோங்க. நாம் ஃபஸ்ட்டு ஏன்னு வரைஞ்சிருந்தோம்ல, அதை வந்து எக்ஸ்ட்ரா டார்க்காக கொடுங்க. உங்ககிட்ட பட்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. அது எதுக்காகன்னா, நான் அந்த கீழே ஏன்னு போட்டிருந்தோம்ல லைட்டாக, அதை வந்து நம்ம லைட் லைட்டாக ஷேடிங் கொடுத்துக்கணும். ஓகேவா, இந்த மாதிரியும் நீங்கள் ஷேடிங் கொடுத்துக்கலாம். இல்லைனா உங்ககிட்ட ஏதாவது பேப்பர் இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்கள் ஷேடிங் கொடுத்துக்கலாம். இப்போது கேமரா ஆங்கிளை கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்கள். அந்த ஏ லெட்டர் மட்டும் பறக்கிற மாதிரி தெரியுதா? இதுதான் பேசிக்கான 3D ட்ராயிங். இதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ட்ராயிங்ஸ் எல்லாமே பண்ணலாம். இந்த மாதிரி, அப்புறம் இந்த மாதிரி, இதெல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஓகே மக்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒரு டியூட்டோரியல் உங்களுக்கு போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை பண்ணுறேன்.